சென்னையில பிளாட் தேடுறீங்களா? ஸ்பேஸ் பை டாட் இன்ல சர்ச் பண்ணுங்க. பிளாட் சர்ச் இப்போ சிம்பிள். கான்டாக்ட் 9600096578. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட். ஃபார் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன். ஆரம்பத்தில் விஜய் வந்து ஒரு அப்பா பிள்ளையா இருந்தாரு. அப்பா என்ன சொன்னாலும் ஓகே. ஒரு ஹீரோவா தன்னுடைய மகன் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அடுத்து இவர் என்ன பண்றது அப்படின்னா தமிழ் சினிமாவின் சாபம். ஆனா ஒரு கட்டத்துல விஜய் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, அடடா அப்பா வந்து நம்மளை தப்பாக கைட் பண்ணுறாருன்ட்டு தான் அவரை வந்து இவர் விளக்கி வச்சுட்டு. இப்போ அப்பா பிள்ளைக்கு இப்படி ஒரு மோதல் நடக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அப்பா பிள்ளை வந்து ட்ராமாவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ரஜினிகாந்த் ஏறக்குறைய ஒரு 25-30 வருஷமாக இதே பில்டப் தானே கொடுத்துட்டு இருக்காரு. கடைசியில் அந்த பலூன் உடஞ்சி போச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது விஜய் செய்கிற இன்றைக்கு எல்லா செயல்களுமே ரஜினி ஃபார்முலா தான். நாம் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டிமாண்டான ஒரு விற்பனை பொருள்ங்கிறது விஜய்க்கு தெரியுது. தமிழ் மக்கள் மீதோ மண் மீதோ அக்கறை கொண்டு பேசுகிறாரு அப்படின்லாம் ஒருத்தர் நினச்சா அவரோட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. விஜய் வந்து ரொம்ப பக்காவாக தன்னுடைய படத்தை எப்படி ஓட வைக்கணும், தன் படத்தை எப்படி பரபரப்பாக பேச வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் விஜயுடைய செயல்பாடுகளை ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவருடைய ஆடியோ லான்ச்சில் தான் அவருடைய அரசியல் வெளிப்படுமே தவிர வேறு எங்கேயுமே வெளிப்படாது. அதே நேரம் ரஜினிகாந்த் வந்து ஒரு கௌரவத்துக்காக அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார், பட் அவரையெல்லாம் கடந்துட்டார். அஜித் எந்த ப்ரொமோஷனுக்கும் வராமல் அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பு கிடைக்குதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு அவர் வரணும்? அஜித்தை விட விஜய் வந்து ஒரு பெரிய உயரத்தில் இருக்கார், அதாவது வசூலிலும் வியாபாரத்திலும். நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா வந்து இவரோட வலைபேச்சு சேனலில் வந்து எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா வந்து அதை எங்கே எக்ஸ்க்ளூசிவாக வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா வலைபேச்சில் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லலாம். பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ தமிழ் சினிமா இப்போ தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. என்னதான் வந்து கொரோனா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலுமே வந்து நமக்கு மாஸ்டரில் வந்த கூட்ட அளவுக்கு மற்ற படங்களில் வந்து வரல அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கு காரணம் வந்து காரணத்தை தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சூழ்நிலை எப்படி போகுதுன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் மட்டும்தான் இனிமேல் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. பெரிய ஆர்டிஸ்ட் படங்களுக்கு தான் மக்கள் வந்து திரண்டு தியேட்டருக்கு வருவாங்க. அதுக்கு ரெண்டு காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற அந்த கொரோனா அச்சுறுத்தலில் நம்ம போய் தியேட்டருக்கு வந்து அதனால் நமக்கு கோவிட் தொட்டி அப்படின்னு நம்ம குடும்பத்துக்கும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. அதே நேரம் விஜய் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ நடித்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த பொறுப்புணர்ச்சி வந்து மக்கள்கிட்ட காணா போயிடும். நமக்கு கொரோனா வந்தாலும் பரவாயில்ல, இந்த மாஸ்டர் முதல் நாள் போய் பார்த்துடணும் அப்படின்னா அந்த எண்ணம் வந்து மேலோங்கிடும். ஏறக்குறைய பல ரசிகர்களுக்கு இந்த மனோபாவம் தான் இருக்குது. ஸோ அதனால தான் மாஸ்டர் மாதிரி படம் வரும்போது தியேட்டரில் அதிகாலை காட்சி நள்ளிரவு காட்சி நடக்குது, மக்கள் திரண்டு போய் நிற்கிறாங்க. அதே இது மற்ற ஆர்டிஸ்ட் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா தியேட்டர் வந்து வெறிச்சோடி போய் கிடக்கும். என்னென்னா இந்த ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை போய் பார்க்கணுமா அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, மிக சமீப காலமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்களை நம்ம பார்க்கணும். இப்போ லாபம் மாதிரியான படங்களை கண்டென்ட் வைஸ் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது. அது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை மட்டும் கொடுக்கல, எரிச்சலையும் கொடுக்குது. ஏண்டா இந்த கொரோனா பிரச்சனையில் எங்களுடைய உயிரை பணைய வச்சு 120 ரூபா கொடுத்து தியேட்டருக்கு வர்ற இப்படி ஒரு குப்பையை போய் எடுத்து வச்சுருக்கீங்களேங்கிற கோபம் இருக்குது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் இருக்குது அப்படின்னா மச்சான் படம் பார்த்தியா சூப்பராக இருக்குன்னு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பணம் கொடுத்து ஒரு மொக்க படத்தை பார்க்கும்போது இவங்க வந்து கோபத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே ஒரு 100 பேருக்கு படத்துக்கு போகாதீங்க நல்லா இல்லை அப்படின்னு ஒரு நெகட்டிவ் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பல படங்கள் ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு கூட்டம் வராததுக்கு காரணம். அதுக்கு வந்து நல்ல படங்கள் வந்துச்சுன்னா நிச்சயமா மக்கள் வந்து தியேட்டருக்கு வருவாங்க, அதுல மாற்றமே கிடையாது. ஸோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது தளபதி விஜய், ஸோ இப்போ விஜய் சாருக்கும் எஸ்ஏ சாருக்கும் வந்து ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது அரசியல் சம்மந்தமான பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்களோட அந்த ஆடியோ லான் ஸ்பீச்சஸாக இருக்கட்டும், அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், படத்தில் இருக்கிற டைலாக்ஸாக இருக்கட்டும், அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது, அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. முன்னாடி இருந்த படங்கள்லாம் வந்து அப்படி கிடையாது. ஸோ எப்போ வந்து அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது? ஏன்னா எஸ்எஸ்சி அவர்களுக்கு முன்னாடி இருந்தால் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், இவருக்கு எப்போ வர ஆரம்பிச்சது? அதான் எல்லா தந்தைக்குமே தன்னுடைய மகனை வந்து அப்படி ஆக்கி பார்க்கணும் இப்படி ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்படித்தான் எஸ்சிஎஸ்சிக்கு தன் மகனை ஹீரோவாக்கி பார்க்கணுங்கிற ஆசையும் இருந்தது. அதில் வந்து அவருக்கு வெற்றி கிடைத்தது. அதே நேரம் விஜய் வந்து ஹீரோவாக நடிக்க துவங்கிய நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸை விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. ரொம்ப உண்மையை சொல்ல போனால் இந்த மூஞ்செல்லாம் நடிக்கலாமா அப்படின்னு பிரபல பத்திரிகைகளே விமர்சனத்திலேயே
குறிப்பிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு விஜய் படங்களுக்கு ஒரு மோசமான சூழல் அன்னைக்கு இருந்தது. ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் விஜய் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா உயர்ந்திருக்காரு. அப்ப ஒரு ஹீரோவா தன்னுடைய மகன் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அடுத்து இவர் என்ன பண்றது அப்படின்னா, தமிழ் சினிமாவின் சாபம், நடிகனுடைய அடுத்த இலக்கு அப்படிங்கிறது முதலமைச்சர் நாற்காலியே ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி தான் எஸ்சிஎஸ்சிக்கு வந்து தன்னுடைய மகனை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக அந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கும் அந்த விஜய்கிட்ட போட்டோ எடுக்க தேடி வர்றவங்களுக்கும் இவரை வந்து ஒரு முதலமைச்சராக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி இவர் அரசியலுக்கு கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டார். ஆரம்பத்தில் விஜய் வந்து ஒரு அப்பா பிள்ளையாக இருந்தார். அப்பா என்ன சொன்னாலும் ஓகே, அந்த எதிர்கேள்வி கேட்குறது இல்லை. அப்பா எதுக்கு இதை பண்ண சொல்கிறாருனே தெரியாமல் பல விஷயங்களை விஜய் பண்ணிக்கிட்டு இருந்தார். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங்கை பார்க்கணுமா, ஓகே அப்பா சொல்லிட்டாரு. அதிமுகக்கு ஆதரவா, ஓகே அப்பா சொல்லிட்டாரு. எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் விஜய் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, அடடா அப்பா வந்து நம்மளை தப்பாக கைட் பண்ணுறாருன்ட்டு தான் அவரை வந்து இவர் விளக்கி வச்சுட்டு தன் படம் சார்ந்த எல்லா விஷயங்களையுமே விஜயே வந்து தீர்மானிக்கிற ஒரு இடத்துக்கு வர்றாரு. ஸோ இங்கே தான் அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த விரிசல் வருது. என்னென்னா எஸ்சிஎஸ்சிக்கு எப்படி விஜய் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ அதே ஆசை விஜய்க்கும் இருக்கு. ஆனால் ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த ஆசைக்கான நேரம் இதுவல்லன்னு விஜய் நினைக்கிறாரு. அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, இல்லை இல்லை இப்போவே உன்னை முதலமைச்சர் நாக்காளியில் நான் உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இந்த முரண்பாடு தான் அப்பா பிள்ளைக்கான மோதல். இது வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அது அப்பா பிள்ளைக்கான விஷயம், இன்னைக்கு சண்டை போட்டுக்குவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா இது ஒரு பொதுவெளிக்கு வரும்போது இப்போ நம்ம ஊடகங்களில் இதை பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ அப்பா பிள்ளைக்கு இப்படி ஒரு மோதல் நடக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் அப்பா பிள்ளை வந்து ட்ராமாவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா 5 வருஷமாக விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆனால் ஆடி விளாஞ்சில் பார்த்தீங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் அப்படியே கட்டி அணைச்சிக்குவாங்க. அப்போ பார்க்குற ரசிகன் என்ன பண்ணுவான்னா, இது போன்ற உண்மையை சொல்கிற நம்ம மேலே கடுப்பாக இவன் போய் சொல்கிறான், அந்த மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களே, என்ன ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சிரித்து பேசிக்கிட்டாங்களே அப்படின்லாம் இவங்க நினைப்பாங்க. என்னென்னா இவர்கள் ரசிகர்களை ஏமாத்துறாங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். எந்த பீரியட் ஆஃப் டைம், அந்த இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லேருந்து அவருக்கு எந்த ஒரு இல்லை அப்படி சொல்ல முடியாது. அது திடீர்னு அந்த ஒரு படத்தில் வந்து அந்த அரசியல் ஆசை வந்ததுன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்சிஎஸ்சி அந்த அரசியல் ஆசையை மெல்ல மெல்ல விஜய்க்கு வந்து அப்படியே வந்து புகட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதை ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, இப்போ நம்ம வெறுமனே அரசியல் ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, அப்போ என்ன பண்ணணும், படங்களில் வந்து நம்ம அரசியல் வசனம் பேசுகிறோம். இது எல்லாமே ரஜினி ஃபார்முலா தான். ரஜினிகாந்த் ஏறக்குறைய ஒரு 25-30 வருஷமாக இதே பில்டப் தானே கொடுத்துட்டு இருந்தார். கடைசியில் அந்த பலூன் உடஞ்சி போச்சு. ஏறக்குறைய அந்த ஃபார்முலாவை தான் விஜய் கையில் எடுக்கிறாரு. படங்களில் வந்து போகிற போக்கில் அரசியல் பேசுறது, அப்புறம் ஆடியோ லான்ச்சில் போய் அரசியல் பேசுறது, அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் இஷ்யூ, இப்போ காவேரி பிரச்சனை, இலங்கை பிரச்சனை மாதிரி வரும்போது இப்போ நாகப்பட்டினத்தில் போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் ஒரு வீராவசனமாக பேசுனது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசி வந்து நான் வந்து அரசியலுக்கும் பொருத்தமான ஆள், நான் அரசியலுக்கு வருவதற்கு தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை நிரூபிச்சுட்டு வர ஆரம்பிச்சார். இது ஏறக்குறைய ஒரு 10-15 வருஷம் ப்ராசஸ். இப்போ வந்து அவருங்க அம்மா மேலேயும் வந்து கேஸ் வந்து பதிவாயிருக்கு இல்லையா? ஸோ அவர் ஏன் இன்னும் அதை வாபஸ் பெறலை? ஸோ அந்த எஸ்எஸ்சி அண்ட் அவங்களோட ஒய்ஃப் ப்ளஸ் விஜய் சார், ஸோ மூணு பேருக்கு நடுவுமே ஒரு ஒரு சண்டை அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இல்லை அதனால வந்து விஜயுடைய அம்மா சோபா இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு பகடைக்காய் தான். ஏன்னா எஸ்சிஎஸ்சி திடீர்னு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு கையெழுத்து போட, இது நம்ம சொல்லலை, அவங்க சோபாவே வந்து பத்திரிக்கை தொலைக்காட்சி பேட்டிகளில் சொன்னதை தான் சொல்கிறேன். ஒரு ஃபார்மை காட்டி கையெழுத்து போடுங்கன்னு நான் போட்டு விட்டேன். அப்புறமா தான் தெரியும் இது வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து இவங்க கட்சியாக பதிவு பண்ணுறதுக்கு என்னையே அதில் வந்து ஒரு நிர்வாகியாக போட்டிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும்னு அவங்களே பேட்டி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி எஸ்சிஎஸ்சிக்கும் விஜய்க்கும் இடையே நடக்கிற இந்த பனிப்போரில் பார்த்தீங்கன்னா ஒரு பகடைக்காயாக அவங்க சோபாவும் இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க சோபாவை வந்து இவர் தள்ளிட்டு அவங்க அப்பா மேலே கேஸ் போட முடியாது. என்னென்னா அந்த மக்கள் இயக்கத்தை இப்போ ரன் பண்ணுறதா இவங்க பேரும் இருக்குங்கிறதுனால அவருடைய வழக்கில் வந்து அவங்களையும் சேர்த்துருக்கார் விஜய். அப்படி தான் நம்ம பார்க்கணும். விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவரோட படங்களாக இருக்கட்டும், மாஸ்டர் படத்துக்கு முன்னாடினே கூட சொல்லலாம், அவர் படத்தில் பேசுகிற வசனங்கள், அந்த படத்துக்கு பண்ணுற மார்க்கெட்டிங், அவர் எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆள். இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸில் விஜயை பற்றின கேள்விகள் இல்லாமல் வந்து ஒரு செலிபிரிட்டிக்குமே வந்து போகிறதில்ல. அவர் ஒரு மார்க்கெட்டிங் பொருளாக இருக்கார். அவரை தம்ப்நெயிலில் போட்டால் நல்லா வியூஸ் போகும், நல்லா காசு வரும் அப்படின்னு. ஸோ இதை வந்து அவருக்கு தெரியுமா இல்லை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை நிச்சயமாக தெரியும். அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா இது விஜய் செய்கிற இன்றைக்கு எல்லா செயல்களுமே ரஜினி ஃபார்முலா தான். அன்றைக்கு ரஜினி என்னவெல்லாம் பண்ணாரோ அதை வந்து இன்றைக்கி விஜய் பண்ணிகிட்ருக்கார். அன்னைக்கு ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார், ரஜினிகாந்த் பேர் போட்டால்
அந்த பத்திரிக்கை விற்கும். இன்னைக்கு தான் யூடியூப் டிஜிட்டல் மீடியா, அன்றைக்கு வந்து வெறுமனே அச்சு ஊடகங்கள் தான். ஸோ அன்னைக்கு ரஜினிகாந்தோடைய அட்டை படத்தை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த புஸ்தகம் வந்து ரிட்டனே வராது, எல்லாமே வித்துடும். இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்துக்காகவே ரஜினி ரசிகன் சூப்பர் ஸ்டார் ரஜினியில் ரஜினிக்காகவே ஒரு 20 பத்திரிகைகள்லாம் வந்துச்சு. அந்த பத்திரிகையை திறந்தீங்கன்னா அட்டை டோட்டை ரஜினி புகழ் பாடும். என்ன காரணம்னா அன்றைக்கு ரஜினிக்கு அப்பேற்பட்ட ரசிகர் கூட்டம் இருந்தது. ஸோ ரஜினிங்கிற அந்த பேரை வச்சு ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கே நடந்தது. ஸோ இன்றைக்கு அந்த இடத்துல விஜய் இருக்கார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அச்சு ஊடகங்கள் வந்து பெரிய அளவில் பாப்புலராக இருந்துச்சு. இன்னைக்கு டிஜிட்டல் ஊடகங்கள் இருக்குங்கிறதுனால விஜய் பேரை தம்ப்நெயிலில் போட்டால் அந்த வீடியோவை பார்ப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை விஜயும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்டான ஒரு விற்பனை பொருளுங்கிறது விஜய்க்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்னென்னா முக்கியமாக எல்லாத்துக்கும் அடிப்படை என்னென்னா இப்போ விஜயுடைய படங்கள் வந்து வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சால் தான் விஜய் அந்த இடத்துல இருக்க முடியும். வெற்றி அடைந்தால் தான் அவர் பின்னால் ரசிகர் கூட்டம் இருக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை வெற்றி தான். அப்போ தன் படத்தை ஓட வைக்கணும்னா வெறுமனே படத்தில் நடிச்சுட்டு ரெண்டு வசனத்தை பேசிட்டு வந்தால் பார்த்தாது, இந்த மாதிரியான சில உத்திகளையெல்லாம் கையாளணும். அதுதான் அவர் ஆடியோ லான்ச்சில் பேசுகிற அரசியல். மற்றபடி அவர் தமிழ் மக்கள் மீதோ மண் மீதோ அக்கறை கொண்டு பேசுகிறார் அப்படின்லாம் ஒருத்தர் நினச்சா அவரோட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. விஜய் வந்து ரொம்ப பக்காவாக தன்னுடைய படத்தை எப்படி ஓட வைக்கணும், தன் படத்தை எப்படி பரபரப்பாக பேச வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு விஜய் ரசிகர்கள் வந்து எங்கள் தளபதி வந்து அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், அந்த கஜா புயலுக்கு உதவி பண்ணார், அவர் போய் இப்படி சொல்லலாமான்னு சில பேர் கேட்கலாம். நீங்கள் விஜயுடைய செயல்பாடுகளை ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவருடைய ஆடியோ லான்ச்சில் தான் அவருடைய அரசியல் வெளிப்படுமே தவிர வேறு எங்கேயுமே வெளிப்படாது. அதனால தான் நான் கூட அவர் ஆடியோ லான்ச் அரசியல் வந்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் விஜயுடைய ஸ்ட்ராட்டஜி. அதில் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஓகே. ஸோ தளபதி அப்படின்னு சொல்லி பேசும்போது வந்து தல அவர்கள் அவர் வந்து எந்த ஆடியோ லான்ச்சுக்கும் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்குமே வர்றதில்ல, அந்த படத்தில் நடிக்கிறது மட்டும்தான் அவரை மக்கள் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நடிகர் அப்படிங்கும்போது அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாலோ இல்லை அதை பற்றி பேசினாலும் மட்டும்தான் அந்த படம் வந்து ப்ரொமோட் ஆகும். ஸோ தல அவர்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா, நம்ம வந்தால் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் ஆகும், அவருக்கு வந்து அதில் வரதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதில் வர இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே வந்து நம்ம வந்தால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா போகுமே அப்படிங்கிற ஒரு ஐடியா அவருக்கு தெரியுமா இருக்கா? இல்லை நிச்சயமாக இருக்கும். அதையும் மீறி தான் அஜித் வந்து நான் எதுலேயும் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கார். அதுக்கப்புறம் அஜித் எந்த ப்ரொமோஷனுக்கும் வராமல் அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பு கிடைக்குதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு அவர் வரணும்? அதுதான் முக்கியமான விஷயம். ஒருவேளை அஜித் எந்த ப்ரொமோஷனுக்கும் வர்றதில்ல, அதனால் அவர் படம் சரியாக ஓடலை, அதனால் தியேட்டரில் கூட்டமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டால் நிச்சயமாக அஜித் என்னன்னு கேட்டால் மீடியாவை சந்திப்பார், மணிக்கணக்கில் படத்தை பற்றி பேசுவார். ஆனால் அந்த சூழல் அவருக்கு ஏற்படலை. ஸோ இப்போ இருக்கிற நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கே வந்து நமக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கிது, இவ்வளோ பின்னால் விஜய்க்கு நிகரான ரசிகர் கூட்டம் நமக்கு இருக்காங்கும் போது நாம் எதுக்கு அலட்டிக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஸோ அந்த ரெண்டு பேரோட அந்த சம்பளம் இப்போது தளபதி அவர்களுக்கு வந்து 120 கோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து தல அவர்களுக்கு வந்து ஒரு சில வருடங்கள் அந்த வேதாளம் அந்த விஸ்வாசம் டைமில் தான் வந்து அவர் சம்பளத்தையே வந்து நல்லா உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ அவங்களோட சம்பள நிலைப்பாடு எப்படி இருக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ அஜித் விஜய் ரெண்டு பேரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ரொம்ப நம்மளாம் ஒரு பத்திரிகையாளராக ஒரு நேர்மையாக சொல்லணும் அப்படின்னா அஜித்தை விட விஜய் வந்து ஒரு பெரிய உயரத்தில் இருக்கார். அதாவது வசூலிலும் வியாபாரத்திலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ரஜினி படங்களை விட அதிக அள தொகைக்கு வந்து பிஸ்னஸ் ஆகிறது விஜய் படம் தான், அதிகமாக வசூல் பண்ணுறதும் விஜய் படம் தான். அதே நேரம் ரஜினிகாந்த் வந்து ஒரு கௌரவத்துக்காக அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார், பட் அவரையெல்லாம் கடந்துட்டார் விஜய், அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் சம்பள விஷயத்தில் ரஜினிக்கு கீழே தான் இருக்கார் விஜய். ஏன்னா ரஜினி வந்து 110 கோடி அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கோடி 80 கோடி இந்த ரேஞ்சில் தான் இருந்தார். இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தமிழ் தெலுங்குன்னு ஒரு 2 லாங்குவேஜ் படத்தில் இவர் நடிக்கிறார். ஸோ அப்போ 2 லாங்குவேஜில் நடிக்கிறதுக்கான சம்பளம்ங்கிற அடிப்படையில் இவர் ஒரு 100 கோடிக்கு மேலே இன்றைக்கி சம்பளம் வாங்குறாரு. ஏன்னா ஏறக்குறைய ஒரு 118 கோடி 120 கோடி சம்பளம் விஜய் வாங்குறார். இது அவருடைய நிலவரம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வலிமை படத்துக்கே அவர் 55 கோடி தான் சம்பளமாக பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் டிலே ஆகுது. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய வியாபாரமும் பெருசாக வருதுங்கிறதுனால இப்போ அவர் ஏதோ ஒரு 70 கோடி அந்த படத்துக்கு வாங்குறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் நமக்கு வந்து அந்த நெருக்கமான வட்டாரத்திலிருந்து கிடைத்த தகவல் தான். மற்றபடி இவர் என்ன கொடுத்தார் என்ன வாங்கினாருங்கிறது அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம சொல்கிறதுல ஒரு 90% அதை நம்பலாம், ஏன்னா அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க சொன்ன தகவல் தானே. ஸோ இதுதான் அஜித்துடைய நிலவரம்.
விஜயுடைய நலவரம்ங்கிறது அவ்வளோ இருக்கு. ஸோ இதுதான். ஸோ ரெண்டு பேரும் வந்து அந்த ஃபியூச்சர் அந்த மூவி பிளான்ஸ் வந்து எப்படி வச்சிருக்காங்க? ஏன்னா இப்போ வந்து மல்டிலிங்குவலாக நிறைய வருது, பேன் இந்தியா ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கன்னடா ஆக்டர்ஸாக இருக்கட்டும், தெலுங்கு ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பேன் இந்தியா ஃபிலிம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய ஆக்டர்ஸ் அப்படிங்கும்போது இவங்களுக்கும் அந்த ஐடியா இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு பேன் இந்தியா ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதியும் தலையும் வந்து என்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க ஃபியூச்சர் மூவிஸில்? இல்லை, விஜய் வந்து இப்போ ஏறக்குறைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. என்னென்னா இப்போ மாஸ்டர் படம் பண்ணும்போதே அடுத்த படம்ங்கிறது நம்மளுடைய பேன் இண்டியா ஃபிலிமாக இருக்கணுங்கிற மாதிரிலாம் விஜய்க்கு தாட் வந்துருச்சு. அதில் மாற்றமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதனால தான் மாஸ்டர் படத்தினுடைய தெலுங்கு வெர்ஷனுக்காக இவங்க பப்ளிசிட்டிலெலாம் ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. என்னென்னா ஒரு டப்பிங் படமாக நம்ம அங்கே போகாமல் ஒரு ஸ்ட்ரைட் படம் மாதிரி அங்கே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால சில வேலைகள்லாம் பண்ணாங்க. அதேமாதிரி பீஸ்ட் வெளியாகும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயே இது நேரடி படம் மாதிரி இவங்க பப்ளிசிட்டிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு அடுத்த கட்டமாக தான் இப்போ தில்ராஜ் படத்தில் நடிக்கிறார். அது பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்திங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏறக்குறைய விஜய் வந்து அடுத்து பண்ணுகிற படங்கள் எல்லாமே வந்து பான் இண்டியா ஃபிலிமாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் மார்க்கெட்டில், கேரளாவிலேயே, கர்நாடகா, ஆந்திராவிலையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. ஸோ அதனால் இவர் ஈஸியாக ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் பண்ணலாம், அந்த ரீச் அவருக்கு நிச்சயமாக கிடைச்சிடும். ஆனால் அஜித்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அஜித்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாஸ் வந்து மற்ற இதுலையெல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு கேரளாவிலையெல்லாம் அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை, அதே மாதிரி கர்நாடகா ஆந்திராவிலையும் பெரிய மார்க்கெட் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விஜயை விட அஜித் வந்து ஏற்கனவே ஹிந்தி படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. அசோகா, இங்கிலீஷ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியும் வந்து அவருக்கு அங்கே ஒரு பெரிய இது கிரியேட் ஆகலை. ஒருவேளை எதிர்காலத்தில் விஜயை பார்த்து இவரும் வந்து அந்த அதை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் மாதிரி வரணும்னு சிவகார்த்திகேயன் ஆசைப்படல, தன்னை அவர் ரஜினியாக நினச்சிட்டாரு. அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் தாண்டி அதில் விஜய் சேதுபதியுடைய கெட்டப்பை பாருங்க. இந்த வாடிக்கையாளர்களுக்கு நேர்மையாக இருக்கணும். வாடிக்கையாளர்களுக்கு துரோகம் பண்ணிங்கன்னா அவங்க கவுத்து விட்டுருவாங்க.